ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். தினம் ஒரு சாப்பாடு. தீபாவளிக்கு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? சோ இந்த அவசரத்துல நம்ம எப்படி குயிக்கா ஒரு முறுக்கோ இல்ல ஒரு ஓலப்பக்கடாவோ எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து முறுக்கு மாவு தனியா அரைக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக வீட்டுல இருக்கிற இட்லி மாவுலயே நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதுல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப இது எப்படி செய்யறது பாக்கலாம் வாங்க. இப்ப இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு வீட்டுல இருக்கிற இட்லி மாவு மட்டும் போதும். அன்னைக்கு ஆட்டின இட்லி மாவா இருந்துச்சு அப்படின்னா மாவு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த கப்ல ஒரு கப் அளவு இன்னைக்கு ஆட்டின இட்லி மாவு நான் எடுத்துக்கிறேன். இப்ப மாவு அளந்த அதே கப்ல ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மாவு நம்ம எடுக்கணும். சோ அதே கப்ல ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடியா நம்ம அரைச்சுக்கலாம். நல்ல தூள் மாதிரி பவுடரா இருக்கணும். சோ அந்த அளவுக்கு நைஸா இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மிக்சியில அரைச்ச பொட்டுக்கடலை மாவு ஒரு கப் அளவு இப்ப இந்த இட்லி மாவுல நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இட்லி மாவுலயே உப்பு நான் போட்டுதான் வச்சிருக்கேன். இப்ப கடலை மாவு நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு அளவு நம்ம உப்பு சேர்த்துனா போதும். அதனால உப்பு வந்து அளவா சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்க நெய் அல்லது வெண்ணெய் கூட 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து பிணைச்சுக்கலாம். தண்ணி வந்து நான் எதுவுமே சேர்க்கல, இட்லி மாவுல இருக்கிற அந்த தண்ணியே கரெக்டா இருந்துச்சு. அதனால தண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க வேண்டாம், நல்லா நம்ம கலந்துக்கலாம். பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டா மட்டும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து எனக்கு கரெக்டா இருந்துச்சு. மாவு வந்து நம்ம பிணைஞ்சாச்சு பாருங்க, நல்லா உருண்டு திரண்டு வந்திருக்கு. அளவுகள் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஒட்டமும் இல்லை. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, கரெக்டான பதத்துல இப்ப இருக்கு. இப்ப இந்த மாவை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம், அப்பதான் காயாம இருக்கும். இப்போ முறுக்கு பிள்ளையருக்கும் ஓலப்பக்கோட பிள்ளையருக்கும் இந்த அச்சுதான் நான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து ஓலப்பக்கோட பிள்ளையருக்காக நான் யூஸ் பண்ண போற அச்சு. நம்ம முள்ளு முறுக்கு டிசைன்ல வேணும் அப்படின்னா ஒரே ஒரு இந்த ஓட்டை இருக்கிற மாதிரி அச்சு நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முள்ளு முறுக்கு கிடைக்கும். இல்ல நம்ம பெரிய முறுக்கா போடணும் அப்படின்னா இந்த 3 ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கிற அச்சுல யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல பெரிய முறுக்கா நமக்கு கிடைக்கும். சோ எது நமக்கு வேணுமோ அதுபடி நம்ம இந்த அச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த முறுக்கு பொடியில மாவு போட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் முதல்ல வந்து ஓலப்பக்கோடா பிழியறேன் பாருங்க. சோ இது இட்லி மாவுன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. நம்ம மாவு அரிசி மாவு தனியா ஊற வச்சு முறுக்குக்குன்னு ஆட்டி பண்ண மாதிரி இருக்கும். சோ எந்த ரிஸ்க்குமே இல்லாம ஒரே ஒரு கப் இட்லி மாவு இருந்தா போதும், நம்ம இந்த மாதிரி சுலபமா நம்ம செஞ்சிடலாம். தீபாவளி அன்னைக்கு கூட நம்ம சட்டனி இதை செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துல. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இப்ப இது 2 சைடும் நம்ம வேக வைக்கணும். இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் முறுக்கு பிழிய போறேன். முறுக்குக்கு வந்து நான் ஒரு கரண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கரண்டி மேல முறுக்கு வந்து பிழிஞ்சு வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே நான் எண்ணெயில போட போறேன். சோ அந்த மாதிரி பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு கிளாத்லயோ இல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து கூட நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். இப்ப இந்த முறுக்கு இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? நீங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்லாம் ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.